ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் ப்ளூ பிரின்சஸ் எடிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண இந்த ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபிங்கரால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே ஒரு டிக் சிம்பிள் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா விக்னெட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதில் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் இருக்குது, மீடியா போங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய்ட்டு ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்புறமா அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் சைட் கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் அந்த டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்ப்ளேட் கூட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது அதை வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா குரோமாக்கி ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ரீன் கலர் ரிமூவ் ஆகி நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ண அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நாம் இதில் சாங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்கும். இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் சைட் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கேலரியில் டைரெக்டாகவே சேவ் ஆயிரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.